ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்றுலாம் ரெண்டு நாளாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா பக்கத்தில் ஒரு கோயில் கடை, அதனால ரேடியோ நல்லா சவுண்டாக இருந்தது அப்படின்னால எடுக்கலை. சரி, இன்றைக்கி நம்ம பிளாகை எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே வீடியோ போடலையேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக அடுத்து வந்து காலையிலே சாதத்துக்கு வச்சேன். காலையிலே இல்லைன்ட்டு இல்லை, காலையில் டிபன் செஞ்சோம். என்னது அப்படின்னா, இன்றைக்கி ஆப்பமும் மீன் கறி, பழைய மீன் குழம்பு இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்து இதில் வந்து காலையில் கொஞ்சம் காஃபி போட்டேன், பால் காய்ச்சேன். அந்த பால் இருக்கு, இது ஆப்பஞ்சிட்டது அந்த கல் இருக்குது. நம்ம பாத்திரம் இவ்வளோ கழுவணும், அரிசிலாம் போட்ட பாத்திரம் இருக்குது, மீன் குழம்பும் தீந்துருச்சு. நம்ம இதை அவ்வளோத்தையுமே கழுவி அந்தளவு எடுக்கணும். அடுத்து வந்து சாதத்துக்கு அடுப்பில் வச்சேன், ஏன்னா குழம்பு ஏதாவது ஒன்று வைக்கணும். அவங்க அப்பா வெளியில் வண்டி ஓட்டுறதுக்கு போயிருக்காங்க. அடுத்து வந்து பசங்க வந்து விபிஎஸ்க்கு போயிருக்காங்க, அவங்க வந்து என்னமோ சாயங்காலம் தான் வருவாங்க, பார்க்கலாம். அன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது வீடுமே. பின்ன ஏன்னா வேலைகள் ஒன்றும் செய்யலை, இப்படி இப்படி இருக்குது. இதில் இதான் நேரத்து உள்ளது எல்லாமே அப்படி இருக்குது. ஏன்னா அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும். பசங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவுடனே அவங்க வந்து ஃபுல்லாக ஒர்க்கு எழுத ஆரம்பிக்கிறது மாதிரி, ப்ராஜெக்ட் மாதிரி செய்கிறாங்கள்ல, அதாவது அந்த வசனங்கள் எழுதுறது வாங்குறது அந்த இதெல்லாம் செய்யும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அவ்வளோ பேப்பராக வந்துடுது. அதான் சரியணுமா, அதை அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும். மாதிரி கொஞ்சம் துணி இருக்குது, அந்த துணியையும் துவைக்கிறதுக்கு மிஷினில் போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வீடெல்லாம் தூக்கணும். மாதிரி நம்ம சமையல் வேலையை பார்க்கணும், பார்க்கலாம் என்ன என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு. மறுபடியும் எப்போ ரேடியோ ஆன் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஏன்னா திடீர்னு பண்ணிடுவாங்க. அதனால தான் சரி, நம்ம அதுக்கு முந்தைய எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். சாதத்தை வடித்து வச்சு வச்சுட்டேன். அடுத்த இதில் வந்து ஒரு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், பாதி போனால் மறு ஒரு சவச்சவக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, வேறு பல்லாரி. இதுக்கும் பல்லாரி போடணும், மறுபடி கோஸுக்கும் பல்லாரி வேணுமா, அதுக்கு தேங்காய் மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை தான் வைக்கப்பட்டேன். அவங்க வர மதியானம் வர மாட்டேன், நைட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சாப்பாடு அவங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது. சரி, இதை சமையல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன், சாதத்தையும் வடித்து வச்சு வச்சுட்டேன். அதனால் சாதமாக இருக்குது. இனிமேல் நம்ம வேலையும் ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். பக்கத்தில் ரேடியோ படுறதுனால சவுண்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கும். Thank you.
தோஸ் வந்து இப்படி தான் கொத்துவேன். அது சீவெல்லாம் வந்தேன் இப்படி நம்ம கொத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அந்தளவு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு நம்ம எப்போ கோஸ் கூட்டு வைப்போம்னா கடலை பருப்பு இருந்துன்னா அது போடலாம். இப்போவும் மாத கடைசி ஆகும்போது எனக்கு வந்து ஜாமான் வாங்கலை, ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தி வாங்கினது தான், இனிமேல் ஜாமான்லாம் வாங்கணும் பார்க்கலாம். அதனால் இருக்கிறத வச்சு தான் நான் இப்போ வைக்க பார்ப்பேன். இப்போ வந்து கடலை பருப்பு இல்லை, மறு தோரை பருப்பு இருக்குது. இன்றைக்கி பருப்பு போட்டு குழம்பு வச்சிடலான்ட்டு தான் ஒரு சவச்சவக்காய் போட்டு வச்சேன். அது கத்திரிக்காய் போடாமல் சவச்சவக்காய் போட்டு வச்சேன். இதையும் நம்ம இனிமேல் நல்லா கொத்தி ஒரு கூட்டு வச்சு வச்சிடலாம். பசங்களாம் ஸ்கூல் இருந்த விபிஎஸ்க்கு போயிட்டு வந்த பிறகு சாப்பிடுவாங்களா, அதனால் சரி நான் கொத்திட்டு அதுக்கிற காமிக்கேன். கோஸ் வந்து நறுக்கிட்டேன். நறுக்கின பிறகு கொஞ்சம் பல்லாரி இருந்தது, அந்த ரெண்டு பல்லாரியும் நறுக்கி போட்டு போட்டிருக்கேன். நல்லா இதை வதக்கிடலாம். ஒரு மூணு பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டிருக்கேன். நம்ம நல்லா வதங்கட்டோம். வதங்கின பிறகு நான் வந்து இது வந்து பொரியல் மாதிரி வைக்கிறேன், கூட்டு மாதிரி வைக்கலாம். அதுக்கு வந்து பருப்பை வந்து ஊற வச்சு இதில் வேக வச்சு அதுக்கு பிறகு இந்த கோஸெல்லாம் போட்டு வைக்கணும். அதையும் ஒரு நாள் நான் வீடியோவில் போடுறேன். பருப்பு வேக வச்சுருந்தேன், அப்புறம் பொங்கி செஞ்சிடுச்சு, என்னன்னு தெரியலை. சரி என்ன அது கொஞ்சம் விசில் அடங்கட்டும், அடங்கின பிறகு அதை எடுத்துடலாம். அடுத்து இதில் வந்து கோஸையும் தேங்காய்லாம் திருவி எடுத்து கோஸ் பொரியலாம் வச்சிடலாம். பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இதில் கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. என்ன தாளசம் பண்ணி ஊற்றிடுவோம். பருப்பு குழம்பு சவச்சவக்காய் போட்டு பருப்பு குழம்பு வச்சது. இன்றைக்கி கத்திரிக்காய் போடலாம், இந்த போட்டிருக்கேன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமேல் இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும், அவ்வளோந்தான். அடுத்து இதில் ஒரு பல்லாரி இருக்குது, இது முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு வச்சுருக்கேன், அவ்வளோந்தான். வேலை முடிஞ்சிடுச்சு, வேலை முடிஞ்சிடுச்சு. துணி கொஞ்சம் மிஷினில் போட்டிருந்தேன், அந்த துணியை இனிமேல் நம்ம போய் பார்க்கலாம். துணியும் துவச்சிடுச்சு. மறக்க பார்த்தீங்களா, இனிமேல் இதை காய போட்டுடலாம். அங்கே கொஞ்சம் துணி இருக்குது, இதை எடுத்துட்டு இந்த துணியை போட்டுடலாம். நாங்கள் ஃபஸ்ட் டேங்க் உடஞ்சிடுச்சு அப்படின்ட்டு மதியானம் நான் என்னோடய ஹஸ்பண்டும் ரெண்டு மூடியும் வாங்கிக்கிட்டு வரலாம், டேங்க் மூடி அப்படின்ட்டு நாங்கள் கடைக்கு போனோம். அது வந்து நாங்கள் எப்போவுமே வாங்குகிற கடை தான், எங்களுக்கு இந்த பொருள் இந்த டேங்க் வாங்கின கடை தான். கடை பேர் வந்து கிருத்திகை. கடையை பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அரண்மனை கணக்கு இருக்கும். முதல்ல அந்த கடைக்குள்ளே போகும்போதே ஒரு ஃபீல் கொடுக்கும், கோயிலுக்குள்ளே போன மாதிரி ஃபீல் இருக்கும். நாங்கள் இந்த இது டேங்க்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் ஒரு பண்டங்கடையில் பண்டை வாங்குவோம் அப்படின்னு. இதுதான் நம்ம கடை. இந்த கடை வந்து எப்படின்னா சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு போனோன்னே எடுத்து தருவாங்க, நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த ரேக்லாம் வச்சுருக்காங்க, முந்தி இப்படிலாம் கிடையாது, இப்படி சாக்கில் தான் வச்சுருப்பாங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே. இதில் வந்து ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும், எல்லாமே வித்துறோம் பெரும்பாலும். இது அவ்வளோமே அவங்க வீட்டில் போடுறது தான், எப்படி இருப்பான்னா சூப்பராக இருக்கும். டெய்லி உள்ளதை டெய்லி போட்டு வித்துருவாங்க. இந்த கடையில் கொஞ்சம்